கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம யோவான் 12 அதிகாரம் 32 வசனத்திலிருந்து தியானிக்க இருக்கிறோம். யோவான் 12:32 ஜெபத்தொடர்ந்து செய்திக்குள்ள கலந்துள்ளோம். நன்றி பலி, நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. நேற்றைய துயரமெல்லாம் என்று மறைந்ததையா, நேற்றைய துயரமெல்லாம் என்று மறைந்ததையா, நிம்மதி பிறந்ததையா அது நிரந்தரமானதையா, நிம்மதி பிறந்ததையா அது நிரந்தரமானதையா. கொடி கொடி நன்றி டடி, கொடி கொடி நன்றி டடி, கொடி கொடி நன்றி டடி. இரவெல்லாம் காத்தீர், இன்னும் ஒரு நாள் தந்தீர். இரவெல்லாம் காத்தீர், இன்னும் ஒரு நாள் தந்தீர். மறவாத நேசரே உறவாடி மகிழ்ந்திடுவேன், மறவாத நேசரே இன்று உறவாடி மகிழ்ந்திடுவேன். உகலபரிவாரரா, அபரபரிவாரரா, உக்கநகரிகாரரிகரகரிகாரரா, ஸ்ரீபரபரிகாரவா, உவனவ லவ ரரிகரிகரிகானரா. இரவெல்லாம் காத்தீர், இன்னும் ஒரு நாள் தாந்தீர். இரவெல்லாம் காத்தீர், இன்னும் ஒரு நாள் தாந்தீர். மறவாத நேசரே உறவாடி மகிழ்ந்திடுவேன், மறவாத நேசரே இன்று உறவாடி மகிழ்ந்திடுவேன். வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா, வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா. நாதனை வாவ் நிழலில் நாள்தோறும் வாழ்வேன் ஐயா, நாதனை வாவ் நிழலில் நாள்தோறும் வாழ்வேன் ஐயா. ஜபத்தை கேட்டீரையா, ஜெயத்தை தந்தீரையா, ஜெபத்தை கேட்டீரையா, ஜெயத்தை தந்தீரையா. பாவம் அணுகாமலே பாதுகாத்து வந்தீரையா, பாவம் அணுகாமலே பாதுகாத்து வந்தீரையா. என்னாவில் வல்லதலாம் வாழ்ந்தான் புகழ்தானே, என்னாவில் வல்லதலாம் வாழ்ந்தான் புகழ்தானே. நான் பேசி மகிழ்வதெல்லாம் வந்தான் பெருமைதானே, நான் பேசி மகிழ்வதெல்லாம் வந்தான் பெருமைதானே. புதிய நாள் தந்தீரையா, புதுக்கிருவை தந்தீரையா, புதிய நாள் தந்தீரையா, புதுக்கிருவை தந்தீரையா. அதிசயமானவரே ஆறுதல் நாயகனே, அதிசயமானவரே ஆறுதல் நாயகனே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமேன். கர்த்தரே பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பாலசுந்தரி பாப்பா பிரைசலாட், செல்வி டீச்சர் பிரைசலாட், அம்மா ஜானகி அம்மாள் பிரைசலாட், டானியல் ராஜேஷ் பிரைசலாட். கர்த்தர் நல்லவர். யோவான் 12 அதிகாரத்துக்குள்ள வருகிறோம். ஒரு மரணத்தை குறித்து நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 32 வசனத்துல 31 உலகத்தின் அதிபதியாகிய சாத்தான் புறம்பே தள்ளப்படுவான் நம்ம தியானிச்சாச்சு. சாத்தான் தள்ளப்படுறதுக்கு முன்னாடி ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்யப்போகிறார். அது என்னன்னா, நான் பூமியிலே உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது எல்லோரையும் என்னிடத்திலே இழுத்துக் கொள்ளுவேன். ஆண்டவராகிய இயேசு உயர்த்தப்பட வேண்டும். அது எங்கே? சிலுவையில் உயர்த்தப்பட வேண்டும். இதை குறித்து ஆண்டவர் ஏற்கனவே தெளிவாக சொல்லிவிட்டார். வாசிப்போமா. யோவான் 1 அதிகாரம்
சரி மூன்றாவது அதிகாரம் பதிமூணாவது வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் 3:13 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயர்த்தப்படுகிறது குறித்து இரண்டாவது முறை சொல்றார். ஏற்கனவே சொல்லிட்டார் 13வது வசனம். யோவான் 3:13 பரலோகத்திலிருந்தவரும் பரலோகத்திலிருந்து இறங்கினவருமாகிய மனுஷகுமாரன் இல்லாமல் பரலோகத்துக்கு ஏதோ ஒருவரும் இல்லை. பரலோகத்தில் இருந்தாரு, பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தாரு, அவர் மாத்திரம்தான் பரலோகத்தை நம்மள கொண்டு போக முடியும். இருக்கு பல முறை நான் ஒரு உதாரணம் நான் சொல்லியிருக்கேன், திரும்ப அதை நான் சொல்றேன். என்னுடைய தகப்பனார் இறந்துட்டார் 90ல். இறந்ததுக்கு அப்புறம் எங்க அம்மா ரொம்ப தனிமையில் இருந்தாங்க. அப்ப என்னுடைய தம்பி அமெரிக்கால இருந்தார், தம்பி வத்தலா பிள்ளைகளோட அங்க இருந்தாங்க. என்னுடைய தம்பி அம்மாக்கு சொன்னா, அம்மா நீங்க அமெரிக்கா வந்து ஒரு 3 மாசம் என் கூட இருங்கம்மா அப்படின்னு சொன்னா. அப்பா அம்மாக்கு ரொம்ப ஆசை, சரி போ பையன் கூப்பிடுறான். அங்க உள்ள பேப்பர்ஸ் எல்லாம் அனுப்பிட்டார். நானும் எங்க அம்மாவும் போய் எம்பசிக்கு போனோம், பிரச்சனையே இல்லை. நல்ல வயதானம்மா, பையன் அமெரிக்காவில் இருக்கான், விசிட்டிங் உடனே கொடுத்துட்டாங்க, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. என் தம்பி இங்கிறது அமெரிக்கா போறதுக்கு முன்னாடி எங்க அம்மாட்ட சில காயின்ஸ் கொடுத்தோம். எங்க அம்மா இது எதுக்கடா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொல்றேன், அமெரிக்காவில் போயாச்சுன்னா ஏர்போர்ட்ல நீங்க இறங்குவீங்க, உங்களுக்கு லக்கேஜ் வந்து அந்த ஒரு இடத்துல வந்து இறங்கிடும், அதெல்லாம் சொல்லிடுவாங்க. ஆனா அங்கிருந்து அந்த லக்கேஜை தூக்கிட்டு ட்ராலி இருக்கும், நீங்க பாத்துருக்கீங்க. ஆனா இப்ப ஃப்ரீ. ஆனா அமெரிக்கால அதுல காசு போடணும், காசு போட்டா தான் ஒரு லீவர் ஓபன் ஆகும். அது பர்டிகுலர் ஒரு டைப் காயின் உள்ள போட்டா தான் லீவர் ஓபன் ஆகும். நிறைய பேர் அதை தெரியாது, அதனால தள்ளுவாங்க, இப்படி தள்ளுவாங்க அப்படி தள்ளுவாங்க, போகாது. ஆனா அந்த காயின் போட்டானா டக்குன்னு திறக்கும், யாருக்கும் காசு கொடுக்க மாட்டாங்க, எனக்கு திரும்ப வாங்க முடியாது. அதனால என் தம்பி சொன்னா, அம்மா அங்க பாருங்க இந்த காயின் யாருக்கும் கொடுத்துறாங்க, கேட்டாலும் கொடுத்துறாங்க, 4-5 கொடுத்துருக்கேன், தயவு செய்து கேர்ஃபுல்லா வச்சிருந்து ஏர்போர்ட்ல இறங்கின உடனே அது உள்ள போட்டீங்கன்னா முடிக்கிறது. அவருக்கு எப்படி தெரியும், அவர் அங்க போயிருக்காரு, இருந்தாரு, பல முறை வந்துட்டு போயிருக்காரு, அதனால தெரியும். எனக்கு தெரியாது, நான் அமெரிக்கா எங்கனக்குள்ள இருக்குன்னு எனக்கு தெரியாது, எப்படி போகணும்னு தெரியாது, போறாப்லையும் ஐடியா இல்லை, நேரா பரலோகத்துக்கு தான் போறாப்புல ஐடியா. அப்ப என் தம்பி அமெரிக்கால இருந்து வந்தனால ப்ரொசீஜர் தெரிஞ்சிருக்கு. ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவர் பரலோகத்துல இருந்தாரு, பரலோகத்துல இருந்த மனுஷகுமாரனே இல்லாமல் பரலோகத்துக்கு ஏரியம்னு ஒரு உள்ள ஏறுவதற்கு அவர் என்ன செய்யணும், அடுத்த கண்டிஷன் போடுறாரு. சர்ப்பமானது மோசையினாலே வனாந்திரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கும் இவன் அவன் கெட்டு போகாதபடிக்கு உயர்த்தப்பட வேண்டும். அப்ப பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு சம்பவத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கோட் பண்ணிக்கலாம். எடுத்துக்கலாமா, எண்ணாகமம் 21:6 எண்ணாகமம் 21:6 இப்ப மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்ன, முறுமுறுப்பு. இந்த முறுமுறுக்கிறது ரொம்ப மக்களுக்கு பிடிக்கும், எதுவுமே அவங்களுக்கு ஒரு திருப்தி இருக்காது. எல்லாத்துக்கும் என்ன செய்வாங்க, முறுமுறுப்பாங்க, இது நல்லா இல்ல அது நல்லா இல்ல அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி. ஆனா ஆண்டோடைய பெரிதான கிருபையில எனக்கெல்லாம் எப்பவுமே ஒரு திருப்தியா இருக்கேன். நேற்று என்னுடைய மகா எனக்கிட்ட, எனக்கு ஒரு இப்ப நான் ரெகுலரா வாக்கிங் போறேன், அதனால எனக்கு ஒரு ஷூ ஒன்று வாங்கி தரேன்ப்பா அப்படின்னு சொன்னா. ஒரு அடிடாஸ்ங்கிற ஒரு கம்பெனி, ரொம்ப காஸ்ட்லி கம்பெனி. வந்தப்ப எனக்கு நான் சைஸ் எல்லாம் நான் சொன்னேன், அவ எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பினான், எப்பா உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குது பாட்ட, ஒரு 3-4 கலர் கொடுத்தா. நான் பார்த்தேன், எல்லாமே எனக்கு டிசைட் பண்ண முடியல. நான் என் மாட்ட சொன்னேன், என் அப்பாவுக்கு இதையாவது ஒன்று வாங்கி கொடு, இதுன்னா நான் மாட்டிக்கிறேன், எனக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது, கலர் வந்து எனக்கு ஐம் நாட் வெரி பர்டிகுலர், நீ வாங்கி தர அப்பா சந்தோஷமா நினைச்சு தருவேன். எப்பா எந்த கலர் உங்களுக்கு, ஆளுக்கு அப்பா பத்தி நல்லா தெரியும், எது கொடுத்தாலும் மாட்டிட்டு போயிடுவாருன்ட்டு. சரிப்பா நான் உங்களுக்கு ஒரு கலர் செலக்ட் பண்ணி அனுப்புறேன்னு சொல்லி சரின்ட்டேன். இப்ப எனக்கு ஐம் நாட் வெரி பர்டிகுலர், ஏறக்குறைய போகணும்னு சொன்னால எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருப்பேன், எப்படினாலும் நான் சந்தோஷமா இருப்பேன், அதை நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். ஆனா இவங்க அப்படி கிடையாது, இவங்க எகிப்துல இருந்தாங்க, அவங்களுக்கு பட்ட பாடுகளுக்கு அளவே கிடையாது. இவங்க அன்றாட்ட முறுமுறுக்கிறாங்க, முறுமுறுக்க முறையிடுறாங்க, முறையிடுறாங்க, அழுகுறாங்க, கண்ணீர் விடுறாங்க, ஆளோட்டி பிடிச்சு அடி ஒட்டி நம்ம உதைக்கிறாங்க, இதெல்லாம் மறந்துடுறாங்க. இப்ப அந்த ஒரு பாதையில கொண்டு வராரு. அந்த பாதையில வரும்போது அவங்களுக்குள்ள ஒரு இருதயம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டாங்கன்னா, என்னாகாம 21:4 ஓகே, ஏதோ தேசத்தை சுற்றி போகும்படி ஓ என்னும் மலையை விட்டு சுமந்த சமுத்திரத்தின் வழியாக பிரயாணம் பண்ணினார்கள், வழியிலே ஜனங்கள் மன மடிவடைந்தார்கள்.
சிவந்த சமுத்திரத்தின் வழியாக பிரயாணம் பண்ணார்கள். அது 14வது அதிகாரம். 15வது அதிகாரத்துல ஒரே டான்ஸ். எங்க ஆண்டவர் எவ்வளவு வல்லமையான ஆண்டவர்லாம் டான்ஸ் போடுறாங்க, டான்ஸ் போடுறாங்க. மிரியாம் ஒரு பக்கம், தம்புராஜ் டான்ஸ் ஆடுறாங்க. ஆனா அதான் டெம்பரவரி. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மனமடி வந்துருது. 5வது வசனம் பாருங்க. ஜனங்கள் தேவனுக்கும் மோசைக்கும் விரோதமாக பேசி. இன்னைக்கு நான் இப்பவுமே என்ன சொல்லுவேன் கேட்டுக்கோங்க, இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறோம், அதுக்கு நீங்க சந்தோஷப்படுறோம். எத்தனை பேர் இந்த கொரோனால மறித்தாங்க தெரியுமா உங்களுக்கு? அதுவும் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு அது வந்து மரணத்துக்கு அவங்களுக்கு எவ்வளவோ வேதனையோடு தான் மறிக்கிறாங்க. நாங்கள் ஆண்டவர் ஜீவனம் வச்சிருக்கோம், வாயவே திறக்கக்கூடாது. நம்ம பேசி நாங்கள் வனாந்திரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்தில் தேசத்திலிருந்து வர பண்ணியிருந்தேன். வனாந்திரத்திலே சாகும்படி, வனாந்திரத்தில் ஆண்டவர் போஷிக்கிறார். செங்கடல்ல செய்த அற்புதத்தை கடந்த உடனே மறந்துடுறாங்க. இங்க ஜே எம் ஸ்டாலின் இருக்கார். ஒரு தடவை என்கிட்ட ரொம்ப சேடா சொன்னார், என்னால இந்த மாதிரி வண்டியை ஓட்ட வண்டி இருக்குது அப்படின்னு சொல்லி வருத்தத்தோட சொன்னார், வேதனையோடு சொல்லிட்டு இருந்தார். சென்னை ஸ்டாலின், நீங்க வாயவே தரக்கூடாது ஸ்டாலின். என்ன நடத்தின போத்திராஜ் மரணம் கேட்டுக்கோங்க. நான் உங்களுக்கு அந்த இதை சொல்றேன், போத்திராஜ் அவர் ஸ்டாலின் போட்டிருக்காரு. அது உங்களுக்கு இந்த கொரோனா டயத்தில் கவர்மெண்ட்ல ரெண்டு பேர் தான் ஒரு சீட்டில் உட்காரலன்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் போட்டிருந்தாங்க. ஆனா இந்த நடத்துனர் கண்டக்டர் என்ன சொல்லியிருக்காரு, ஒரு மேரேஜ் பார்ட்டி வந்திருக்கு. ஸ்டாலின் சொன்னார், கூட்டம் நிறைய இருக்கா வேண்டாம், படிக்காசு கிடைக்கும்ல அப்படின்ட்டு அவர் ஆர்கியூமெண்ட். நிப்பாட்டினாங்களா, மொது மொதுன்னு எல்லாம் ஏறிடுச்சு. இவர் எங்க இருக்காரு, நடத்துனர் அத்தனை கூட்டத்துக்கு நடுவில் இருக்கார். அடுத்த நாள் கொரோனா, ரெண்டாவது நாள் இறந்துட்டார் ஸ்டாலின். அன்றைய கிருபையினால முன்னாடி உட்கார்ந்துருக்காரு, அவரை சுற்றி யாரும் இருக்க முடியாது, தப்பிச்சுக்கிட்டார். கிருபை ஒன்று, பொசிஷன் ஒன்று. இதுக்கு நான் சொல்றேன்னா, நம்ம வாயை திறந்து முறுமுறுக்கவே கூடாது. கஷ்டமாக தான் இருக்கும், இருக்கிற இடங்கள்லாம் டிஃபிகல்ட்டி இருக்கும், ரைட்? இப்போ பாருங்க என்னாகும், 21வது அதிகாரம் 5வது வசனம். ஜனங்கள் தேவனுக்கு மோசைக்கும் விரோதமாக பேசி நாங்கள் வனாந்திரத்திலே சாகும்படி எங்களை எங்களை எகிப்திய தேசத்திலிருந்து வரப்பண்ணினது என்ன? இங்கே அப்பம் இல்லை, தண்ணீரும் இல்லை, இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பா இருக்கிறது என்றார். ஆண்டோருக்கு கோபம் வந்துருங்க. கோபம்னா உங்களுக்கு நேரத்தை ஏற்கனவே சொன்னேன், சங்கீதம் சொல்லி கொடுக்கும்போது ஆண்டோருக்கு ரெண்டு குணாதிசயம் இருக்கு. ஒரு பக்கம் அன்பு இருக்கும், இன்னொரு பக்கம் கோபம் எரிச்சல் இருக்கும். ரெண்டுமே அவருக்கு இருக்கும். நீங்க எவ்வளவு கொலோ உங்களை தாழ்த்தி ஆண்டவரை துதித்து 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 உங்க வாழ்க்கையை அப்படியே கொண்டு போனீங்கன்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமா எடுத்திருப்பார். சரி, ஆறாவது, அப்பொழுது கர்த்தர் கொல்லி வாய் சொற்பங்களை அவர்களுக்குள்ளே அனுப்பினார், அவர்கள் ஜனங்களை கடித்ததுனாலே இஸ்ரேலுக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார். சரி, கொல்லி வாய் சர்ப்பம்ங்கிற ஒரு சர்ப்பத்தை ஆண்டவர் அனுப்புகிறார். இது ஏன் அனுப்புகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்காக, நம்ம முறுமறுக்கக்கூடாது. சரி, இப்ப இந்த கொல்லிவாய் சுரப்பங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க மெடிக்கல் சிம்பல் நீங்க பாத்தீங்கன்னா அதுல ஒரு கிராஸ் இருக்கும், சிலுவை இருக்கும், அதுல ரெண்டு பாம்பு அப்படி பின்னி கிராஃபில் இருக்கும். இந்த சம்பவத்தை வச்சுதான் அவங்க அந்த சிம்பலை உண்டு பண்ணிருக்காங்க. அநேகருக்கா தெரியாது, அது பைபிள்ல இருந்து அவங்களுக்கு தெரியாது. இந்த சிலுவையை சுற்றி ரெண்டு பாம்பு இருக்கும், அதை நோக்கி பார்த்தவங்க பிழைத்துக் கொள்வார்கள். அப்ப அதை வச்சிருக்கிறாங்க. 7வது, அதனால ஜனங்கள் மோசே இடத்துல போய் நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கு விரோதமாக பேசினதுனாலே பாவம் செய்தோம். இவங்களுக்கு அடி கொடுத்தா தாங்க தெரியும், நம்மளும் தான், நம்மள பிரியாளே கிடையாது. இப்பவே நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன். ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் ஏஜி சர்ச்சுக்கு போவார். அவருடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எலக்ட்ரானிக் திங்ஸ், டிவி, அந்த காலத்துல விசிஆர் டிவிடி இதெல்லாம் இருந்துச்சு. அந்த காலத்துல அவர் என்னை பார்க்க வர்றாரு, வரக்கா வந்த இடந்து உட்கார்றாரு. சார், ஆண்டவர் ரொம்ப மோசமான ஆண்டவர் அப்படின்னு, என்ன விஷயங்க அப்படி பைய கேட்பேன். சார், அவரோட கூட இருந்தானா விட்டுறாரு சார், கொஞ்சம் தூரமா அவட்ட விட்டு போனோம், ஃபுட்பால் மாதிரி அடிக்கிறாரு, எங்கிட்ட போய் விழுவோம்னு தெரிய மாட்டேங்க. நான் சொன்ன என்னத்துக்கு அடி வாங்கணும், ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிறது எவ்வளவு சந்தோஷமான அனுபவம் அப்படின்னு நான் சொன்னேன். ரைட், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கர்த்தருக்கு விண்ணப்பம் பண்ணுங்க, மோசே அவர்களுக்கு ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ண. அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, ஒரு கொல்லிவாய் சர்ப்பத்தை உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை, கடிக்கப்பட்டிருந்தவனோ அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். இவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் பாருங்க, ஏற்றுக்கொள்றதுக்கு கஷ்டமா இருக்கும். கொல்லிவாய் சர்ப்பம் தான் கடிக்குது, அதனாலதான் மக்கள் சாகிறாங்க. இப்ப ஆண்டவர் அதை நோக்கி பாருங்கிறார், நோக்கி பார்த்தா சிறப்பளிச்சு. இப்ப
முக்காவாசி செத்து போச்சு, ஒரு கால்வாசி மக்கள் அங்க எடுக்கிறாங்க. இப்ப இந்த வசனத்திற்கு ஆண்டோடைய கட்டளைக்கு யார் யாரெல்லாம் கீழ்ப்படிஞ்சு அந்த கொல்லிவாய் சர்ப்பத்தை விக்கிரத்தை பார்க்கிறாங்களோ அவங்க பிழைத்துக் கொள்வார்கள். அப்பொழுது அப்படியே அன்பாசனம் மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேலே தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவரத்தை கடித்த பொழுது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தால் பிழைப்பான். இதுதான் இந்த சம்பவத்தை தான் ஆண்டவர் இங்க சொல்றார். எப்படி அந்த கொல்லிவா சர்ப்பத்தை ஒரு கம்பத்துல தூக்கி வச்சு அதை யார் யாரெல்லாம் பார்க்கிறாங்களோ பிழைத்துக் கொள்ள. இதுக்கு இங்க பாக்குறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட வேண்டும். சரி, இது என்னன்றதை நம்ம பார்க்க போறோம். எட்டாவது அதிகார யோவான் 8:28 வாசிப்போம். 8:28. அதனால் இயேசு தன்னை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரன் உயர்த்தின பின்பு, நல்ல கேள்வி, உயர்த்தின பின்பு, இது சிலுவைக்கு பிறகு. ஆண்டவர் சொல்ற காரியத்தை அநேக நேரம் அவங்களுக்கு புரியாது. அதனாலதான் எம்மா ஒரு சிஷரை பார்த்து சொல்றாரு, புரிந்து கொள்றதுக்கு மந்த இருதயம் உள்ளவர்களேங்கிறார். இந்த மந்த இருதயங்கிறது காரணம் என்னன்னா அவங்களால அந்த சூழ்நிலையில புரிஞ்சு கொள்றது கஷ்டமா இருக்கு. சரி, உயர்த்தின பின்பு நானே அவர் என்று நான் என் பிதா என் சுயமாக ஒன்று செய்யவில்லை, என் பிதா எனக்கு போதித்தபடி இவைகளாம் சொன்னேன் என்பதை அறிவித்து. இதெல்லாம் எப்ப அவங்களுக்கு புரியும்னா சிலுவைக்கு பிறகுதான் புரியுங்கிறார். எம்மா ஒரு சிஷர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறித்துட்டார் நினைச்சாங்க, அங்க உயிர்த்தந்த இயேசுவ பாக்குறாங்க. ரைட், இது ஒரு பேசிக்கான ஒரு வசனம். 13:10 இயேசு அவனை நோக்கி, முழுகினவன் சுத்தமாயிருக்கான், நீங்கள் சுத்தமாயிருக்கீங்க, ஆகிலும் எல்லாரும் அல்ல. அவ இங்க ஆண்டவர் வந்து ஒரு ஆளை பிரிச்சு காட்டுற. இப்ப நோக்கி பார்க்கிறவங்க எல்லாரும் ஆண்டவர் எழுதுக்கிறாரு, எக்ஸப்ட் 1%. அது யாருன்னா யூதாஸ் காரியத்து. ஆண்டவர் சொல்றாரு எல்லாரும் இல்ல, அல்ல ஒருத்தனை மட்டும் சொல்றாரு. சரி, இப்ப அந்த 12:32 வாசிக்கிறேன். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்ட பொழுது எல்லோரையும் என்னிடத்தில் எழுதுக்கணும். இந்த எல்லோரையும் இங்கிலீஷ்ல ஆல், ALL. இந்த ஆள்ங்கிற ஒரு வார்த்தை நீங்க நம்ம தியானிக்க போகுது. அந்த பைபிள் ஸ்டடியில பாத்தீங்கன்னா கலகலன்னு முடிச்சுட்டு போலாம், ஒரு வார்த்தையுடைய அர்த்தத்தை நம்ம பார்க்கலாம். இந்த ஆள் எல்லோரும். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கால்களை கழுவுறாரு. கழுவிட்டு இருக்கும் போது நீங்க எல்லாரும் சுத்தமா இருக்கீங்க, ஆனா ஒருத்தன் சுத்தமா இல்ல, அவனுக்குள்ள பண ஆசை இருக்கு அப்படின்னு சொல்லுகிறாரு. சரி, இது 6:44 வாசிப்போம். யோவான் 6:44, என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் இந்நேரத்தில் வரமாட்டான், கடைசி நாளில் நான் அவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால். இது ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட். இழுத்துக் கொள்றது அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்ற. ராமச்சந்திரன் ஒரு பிரதர் இருக்கார், ரொம்ப நாள் கழிச்சு முன்னாடி வர்றாரு. ஏன் வந்திருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் இழுக்கிறார். இப்ப ஒரு காமெடி ப்ரோக்ராம் இருக்குது, சமையல் ப்ரோக்ராம் இருக்குது, என்டர்டைன்மெண்ட் இருக்கு, அதுக்கு மக்கள் உட்கார்ந்து பார்ப்பாங்க. என் மனைவி சொல்லுவா, சேட்டா இது ஒரு போட்டா ஒரு 2 மணி நேரத்தில் 2 லட்சம் பேர் அதை பாக்குறாங்க, 3 லட்சம் பேர் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி. ஆல் டிவியில் போட்டானா ஒரு 7 பேர் 6 பேர் கூட பார்க்க மாட்டாங்க. காரணம், இது என்டர்டைன்மெண்ட் கிடையாதுங்க, இது ஆவிக்குரிய காரியம். அந்த ஆவிக்குரிய காரியத்துல பிதா இழுத்துக்கொள்ளணும். பிதா இழுத்துக்கொள்றதுனா என்ன அப்படின்னா, மொதல் நமக்கு பிதா யாருன்னு தெரியும், நமக்கு தெரியும். நம்ம அந்த பிதாவை கனம் பண்ணணும். பிதா எப்படி உங்களை எதிர்பார்க்கிறாரோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வளரும். ஒரு உதாரணத்துக்கு இங்க ஜே.எம். ஸ்டாலின் இருக்கிறதுனால நான் வரத்தை சொல்லணும். ஜே.எம். ஸ்டாலின் ரசிக்கப்பட்டு இந்த புதிய ஏற்பாடு ஒன்று தூக்கிக்கிட்டு அப்படியே நடந்து போறார். அப்ப அவருடைய பழைய ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் அவரை பார்த்து, என்னால பெரிய பரிசுத்தவன் ஆயிட்டாடா, முன்னாடி பாட்டிலோட போவ, என்ன பைபிளோட போற, நீ பெரிய இவனாடா அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிச்சிருக்காங்க. இவரு என்கிட்ட வந்து சொன்னாரு, சார் கிண்டல் அடிக்கிறாங்க சார் நம்மள அப்படின்னு சொல்லி. நான் சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை ஸ்டாலின், அடுத்த தடவை நீங்க அவங்களை பார்க்கும்போது ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேளுங்க, அண்ணே நீங்க இன்னைக்கு மரித்தா பரலோக போயிருங்களானே, உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்காங்க மட்டும் கேளுங்க, வேற எதுவுமே பேசாதுன்னு சொல்லி.
இதை போய் கேட்டிருக்காரு அந்த பசங்க அதுக்கப்புறம் கிட்டே வரல. அப்ப ஆல் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிக்கிறார். இந்த ஆல்னா எல்லோரும், இந்த எல்லோரும்ல யார் யாரெல்லாம் ஸ்டாலினை பாக்குறாங்க என்னைய பாக்குறாங்க, எனக்கு இந்த இயேசு வேணும் அப்படின்னு அவங்க ஏற்றுக்கலாம். அவங்க அந்த ஆல் எல்லோரும் அவங்க பிதாவை பார்ப்பாங்க. இந்த டாக்டரை மாத்திருக்காரு. நான் செய்தி சொல்லும் போது ஒரு சம்பவத்தை சொன்னேன், உங்களுக்கு நான் அதை சொல்றேன். நான் நேற்று வந்து சொல்லும் போது ஆப்ராம் ஆபிரஹாம் புதிய மனுஷன் பழைய மனுஷன்கிறத ரெண்டு குறைந்தர் ஐந்தாவது அதிகாரம் 17 ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி ஆகிறான், பழையகள் எல்லாம் ஒழிஞ்சு போன எல்லாம் புதிய. அந்த வசனத்துக்கு நான் என்ன விளக்கம் சொன்னேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்கூட ஒரு பொண்ணு வேலை பார்த்தான், அவர் ராஜேஸ்வரி அச்சங்குளம் அப்படின்னு ஒரு ஊர்ல இருந்த வந்த பொண்ணு. அது அந்த ஊர்ல இருக்கும்போது அந்த ஊர்ல யாரோ ஒருத்தங்களுக்கு உடம்பு சரியில்லை, இந்த பிள்ளை நல்லா ஜோம் பண்ணுவான கேள்விப்பட்டவங்க இந்த பிள்ளைய கூப்பிட்டுருக்காங்க, ஆமா ஜோம் பண்ணுவான்னு சொல்லி இவன் பைபிளை தூக்கிட்டு போய் ரெண்டு வசனத்தை வாசிச்சு ஒரு சில சின்னதாக ஒரு சின்ன பிரசங்கம் பண்ணிட்டு ஜோம் பண்ணிட்டு வந்திருக்கான். அவ வெளியே வரும்போது ஒரு ஆள் பிடிச்சிக்கிட்டாரு, ஏமா இவ்வளவு நல்லா இதெல்லாம் பைபிள் சொல்லி உனக்கு யாருமா சொல்லிக் கொடுத்தா அப்படின்னு சொல்லி லைசன் ஹாஸ்பிட்டல் வேலை பார்க்கும்போது அங்க ஒரு டாக்டர் வந்து சொல்லி கொடுத்தாரு. ஒரு டாக்டர் யார் கரெக்டா பேர சொல்லு, சிஜி டாக்டர். ஐயா அவன் மோசமான வேண்டாமா, இவன் அவன் இதெல்லாம் கிடையாது கிடையாது, அதனால இந்த பைபிளான் சொல்லித்தர முடியாது. ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்காரு, நீங்க அந்த சிஜி டாக்டர் 2000 முன்னாடி பாத்தீங்களா 2000 பிறகு பாத்தீங்களா? 2000 முன்னாடி அது வேற டாக்டர், இது வேற டாக்டரா? அங்க மூணு பேர் தானே அண்ணன் தம்பி இருக்காங்க, இவரதான். ஆனா அவர் வேற மனுஷன், இப்ப வேற மனுஷன், புது மனுஷன். அவர் தான் எனக்கு பைபிள் சொல்லி கொடுத்தாங்க. இதை சொல்லிட்டு தான் நேற்று எங்க ஆலயத்தில் நான் செய்தி சொன்னேன். இதுக்காக இதை நான் சொல்றேன் அப்படின்னா, பிதா இழுத்துக் கொள்ளணும். பிதா இழுத்துக் கொள்ளணும்னா நீங்க அவரை நோக்கி பார்க்கணும். அவரை நோக்கி பார்த்தால்தான் சிலுவை அறையப்பட்ட இயேசு நோக்கி பார்க்க முடியும். அதனாலதான் அந்த வசனம் என்ன சொல்றான்னா, என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்துல வரமாட்டான். அப்ப பிதாவை நமக்கு தெரியணும், பிதா அனுப்பின குமாரனை தெரியணும், அவர் சிலுவில யாருக்காக உயர்த்தப்பட்டார்னு தெரியணும். அட்வான்டேஜ் கடைசி நாளில் நம்மளை எழுப்புவார், மறிப்போமா? ஆமா மறிப்போம், ஒரு நாள் நம்மளை எழுப்பிடுவார். சரி, இவர்கள் சிலுவையில நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் அநேகரை மீட்டுக் கொள்வேன்னு சொல்லி நமக்கு வாக்கு கொடுத்துருக்கிறார். சில பசங்களை நம்ம பார்க்க போயிடும், எடுத்துக்கலாமா? மத்தி இருபதாவது அதிகாரம் 28 மத்தியு 20-28. ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயர்த்தப்படும் நோக்கம் என்ன? 20-28. அப்படியே மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை, இந்த ஆல் எல்லோரும் பாத்தீங்களா, இந்த அநேகரணப்பட்டு மீட்கும் பொருளாக தமது ஜீவனை கொடுக்க வந்தார். தமது ஜீவனை கொடுக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் உயர்த்தப்படும். முக்கியமான ஒரு கான்செப்ட். ரோமர் 3 அதிகாரம் 24 வசனம், ரோமர் 3:24. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்டை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறீர்கள். ஆல் என்ன? நீதிமான்கள் ஆக்கப்படுகிறீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்படுகிறீர்கள். இதுக்கு என்ன சொல்றேன், இப்ப ரெண்டு வகையான டாக்டர் இருக்காங்க. நான் அரவிந்த் கண் ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தப்ப நான் ரிஜிஸ்டர் பண்ணும்போது டாக்டர் சிஜித் லைஃப் சென்டர் அப்படின்னு சொன்னேன். இந்த ரிஜிஸ்டர் பண்ற பொண்ணு என்கிட்ட கேட்டுச்சு, சார் நீங்க ஊசி போடுற டாக்டரா இல்லைன்னா டிகிரி உள்ள டாக்டரா அப்படின்னு கேட்டு. ஊசி போடுற டாக்டருமா அப்படின்னு சொன்னேன். எலும்பு ஆபரேஷன் பண்ற டாக்டருமான அப்படியே சார் 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 நான் எழுதி வச்சேன். நாங்க டாக்டர்ஸ் அதாவது எம்பிபிஎஸ் டாக்டருக்கு சில கன்செஷன் கொடுப்போம், ஆனா அந்த பிஹெச்டி டாக்டருக்கு கொடுக்க மாட்டாங்க. அப்ப அவங்க ஆக்கப்படுகிறார்கள். உதாரணத்திற்கு கருணாநிதி டாக்டர் கருணாநிதி, ஜெயலலிதா டாக்டர் ஜெயலலிதா. எந்த காலத்தில் போய் படிச்சாங்க? ஆனா நாங்க படிச்சு டாக்டர் ஆகிறோம், அதுபோல நீதிமான் ஆக்கப்படுகிறோம். கிருபையினால நீதிமான் ஆக்கப்படுறோம். நம்ம நீதிமான்கள் ஆக்கப்பட்டதுக்கு அவர் சிறுவையில உயர்த்தப்படணும், நம்ம அதை விசுவாசிக்கணும். சரி, எபிரேயர் எடுத்துக்கொள்ளுமா? 9 அதிகாரம் 24 எபிரேயர் 9:24. அந்தபடியே மெய்யான பரிசுத்த ஸ்தலத்திற்கு அடையாளமான
கையினாலே செய்யப்படாதிருக்கிற பரிசு செலுத்தலை கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல், அதாவது இங்க பூமியில இருந்த ஒரு கூடாரம் இருந்துச்சு, சில கூடம் தேவாலயம் இருந்துச்சு, அங்க ஒரு திரைச்சல் இருந்துச்சு, அதுக்குள்ள அவர் போகலைங்கிறாங்க. கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்திலே தானே இப்பொழுது நம்முடைய தேவனுடைய சமூகத்திலே பிரச்சுரமாக பிரவேசித்திருக்கிறார். எதற்காக பிரவேசித்திருக்கிறார்? நமக்காக, நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த பரிந்து பேச உள்ளே போறதற்கு அவர் சிலுவையிலே மரிக்கிறாரு, மரிக்கிறதான் அவர் உயர்த்தப்படுகிறார். ரைட். 10:4 எபிரேயர் 10:4. இப்ப பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் ஒரு வித்தியாசத்தை காட்டுறது. 2 இபிரேயர் 10:2. பூர்ணமாக்கப்படுமா, அதாவது நியாயப்பிரமானது வரப்போகிற நன்மைகளுடைய பொருள் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் ஒவ்வொரு ஆடு மாடு பலியாகிறது ஒரு நிழல், நிஜம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அந்த நிழல் என்ன செய்ய முடியாதுன்னு சொல்லி எவ்வளவு கேள்வி ஆக்கியும் சொல்றாரு. என்ன செய்ய முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூர்ணமாக்கப்படுமானால் ஆராதனை செயல்கள் ஒரு தரம் சுத்தமாக்க, இன்னும் பாவம் உண்டு என்ற மனசாட்சி அவர்களே செய்யும். மனசாட்சி, மனசாட்சி என்ன சொல்லும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆடு இருக்கு, பாவம் பிராணி ஆடு, அது தலையில இந்த பாவம் செய்த கைய வைக்கணும், ஆசாரியான ஆட வெட்டுவார், ரத்தத்தை எடுக்கிறாங்க, அத தேவ சமூகத்தில் காட்டுறாரு. இதெல்லாம் நம்முடைய மனசாட்சி அப்படியே இருக்கும். ஆனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய மனசாட்சியை கிளியர் பண்ணும். கிளியர் பண்றதுனால நமக்கு அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா 10:22 பாருங்க, உயர்த்தப்படுற இயேசுடைய ரத்தம் நமக்கு என்ன செய்கிறது? துர் மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய் சுத்த ஜலத்தினாலே கழுவப்பட்ட உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நேச்சரும் சேரக்கூடும். இது இயேசு கிறிஸ்து சிலுவையில உயர்த்தப்பட்டதான் கிடைக்கிறது. அந்த ரத்தம் எப்படிப்பட்ட ரத்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 பேதுரு 2:18 அந்த குற்றமில்லாத மாசற்ற குட்டியாகி ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவனுடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டது. இங்க ரத்தத்தை நம்ம பார்க்கிறோம், குற்றமில்லாத மாசற்ற ரத்தம். நம்முடைய ரத்தத்துக்குள்ள குற்றம் பாவம் நோய் எல்லாம் இருக்கு. ஒருத்தர் வர்றாரு சில வருஷத்துக்கு முன்னாடி, கழுத்துல செயின், இவ்வளவு பெரிய செயின், அவர் மனைவியை பார்த்தீங்கன்னா இன்னும் பயங்கரமான டெக்கரேஷனோட இருக்கு. அவர் சொல்றாரு, சார் எனக்கு இந்த வருஷம் ஒரு கட்டி இருக்கு சார், நான் இந்த தேமார் தெருவில் தான் சார் நான் இருந்தேன், இப்ப மதுரையில போய் நல்லா வசதியா இருக்கேன் சார், எனக்கு இதே மாதிரி கட்டி முதுகுல வந்துச்சு, மதுரையில போனா ஆள் ஆளுக்கு இனி ரவுண்டு விடுறாங்க, நான் பார்த்தேன் நம்ம டாக்டர்கிட்ட போய் இப்படி போய் இப்படி வந்துட்டு ஆபரேஷன் பண்ணி வந்துடலாம் அப்படின்னு நான் வந்திருக்கேன் சார் அப்படின்னாரு. எனக்கு நம்ம ஒரே ஒரு டெஸ்ட் மட்டும் பார்ப்போம், என்னன்னாலும் பாருங்க சார், இல்ல என்ன சார் இந்த எல்லாம் சொந்தக்காரங்க தான் சார் இருக்காங்க சொல்லுங்க சார் அப்படின்னாரு. எச்ஐவி அறிவு பார்த்தா பாசிட்டிவ் வந்துருச்சு. சொன்னேன், ஐயா ஆபரேஷன் பண்ண முடியாது, உங்களுக்கு எய்ட்ஸ் பாசிட்டிவ் வந்துருக்குன்ட்டு. மனைவி அழுகிறா, அவரு கதறாரு, பார்த்தா பயமா இருந்துச்சு. இப்போ ஆளை எக்ஸ்டர்னலா பார்த்தானா இவனை விட ஒரு பெரிய பணக்காரனை பார்க்க முடியாது, அப்படி கெத்தா வந்தாங்க, ஒரு டெஸ்ட் காட்டி கொடுத்துருச்சு. ஆனா இங்க நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தம் குற்றம் இல்லாத ரத்தம், அது நம்முடைய பாவ கரையில நீக்கிற ரத்தம். இந்த ரத்தம் என்ன செய்யப்படுது? சிந்தப்படுகிறது. சரி, 33 மட்டும் வாசிச்சு அது முடிக்க போயிருக்கு. 33 தாம் இவ்விதமாய் மரணம் அடைய போற என்று குறிக்கும்படி இப்படி சொன்னார். 33 நான் ஃபுட் நோட் அப்படின்னு, 33 அது மேட்டர் இருக்காது, அது எல்லாத்தையும் சொல்லி எங்கிருந்து ஆரம்பிக்குது இந்த வசனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 24 மெய்யாகவே மெய்யாகவே நாங்கள் என்று சொல்கிறேன், கோதுமை மணியான நிலத்தில் விழுந்து மறிக்கிறதுல ஆரம்பிக்கிறார். அங்கிருந்தே ஆரம்பிச்சு எல்லாத்தையும் சொல்லி ஆண்டவராகிய இயேசுக்கு உயர்த்தப்படும், உயர்த்தப்படும் பொழுது இழுத்துக் கொள்வார், எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இந்த ஃபுட் நோட் தான் ரொம்ப முக்கியமானது. திரும்ப வாசிக்கணும், தாம் இவ்விதமாய் மரணம் அடைய வேண்டும். இவ்விதமாய் மரணங்கிறது உலகத்துல யாருமே ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. நான் எப்படி மாறிப்பேன் சொல்லுவேன், அந்த மரணத்தை கொடுத்து பத்திர கொடுத்து நான் சொல்லி இந்த படிக்க போயிருக்கேன். என்னுடைய தகப்பன் அவருடைய அம்மாவுடைய என்னுடைய பாட்டியுடைய ஒரு கிட்டத்து சொந்தம், அவங்க மதுரையில் பெரிய, எங்க அப்பா எப்படி டாக்டரோ அவங்க அது மாதிரி அவங்களும் பெரிய ஃபேமிலி டாக்டர். அவருக்கு 3 பசங்க, 1 இன்ஜினியர், 2 டாக்டர்.
கடைசி டாக்டர் பார்த்தீங்கன்னா கலர்னா கலர் அந்த கலர்ல இருப்பார். அவரு மணிப்பால் மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ் போய் ஜாயின் பண்ணார். இவங்க அம்மா அவ்வளோ செல்லம், இந்த பையன் பெற்று, அதனால அங்கே ஒரு வாடகை வீட்டு எடுத்து ஒரு கார் வச்சு இந்த பசங்களை படிக்க வச்சாங்க. ஒரு பயங்கர பாடி பில்டர், எப்பவுமே இந்த எக்ஸசைஸ் பண்ணுவார், உடம்புலாம் அப்படியே தூக்கி தான் காட்டுவார், அப்படி கையை காட்டலாம், அப்படி ரொம்ப பெருமையாக இருப்பார், பார்க்க அவ்வளோ அழகாக இருப்பார். அவர் கல்யாணத்துக்குலாம் நான் போயிருக்கேன், சின்ன பையன் நாங்களாம் சிட்டிங்க. ஒரு நாள் நாங்கள் நானே எங்கள் அப்பாலாம் போயிருக்கோம். அவர் நல்லா ஆள் நல்லா புதுக்குன்னு இப்படி ஆகிட்டார். எங்கள் அப்பா கேட்டாரு, என்னப்பா இப்படி வெயிட் போட்டிருக்க, நீ நல்லா எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணலன்ட்டு. அவர் எங்கள் அப்பாவுக்கு, எங்கள் அப்பா சித்தப்பான கூப்பிடுவார், எங்கள் பாட்டியும் அவங்க அம்மாவும் கூட பிறந்தவங்க. சித்தப்பா, ஒரு மனுஷனுடைய மரணம் ரெண்டு வகையில் வருமாமா. எங்கள் அப்பாவுக்கு, எங்கள் அப்பாக்கெல்லாம் பல இந்த மரணத்தை பற்றி யோசிக்க மாட்டான், அந்தளவு எங்கள் அப்பா பிரிஸ்காக இருந்தால் நல்லா குட்டி குட்டி பசங்க. என்னடா சொல்கிறா அப்படின்னாங்க. சித்தப்பா, ஒருத்தன் மரணம் ஹார்ட் அட்டாக்ல வரும், செத்து போயிடும், புசுக்கன செத்து போயிடும், இல்லை கேன்சரில் மரணம் ரொம்ப கொடுமையா இருக்கும் சித்தப்பா, மறிச்சா அவன் எப்படா அவன் சாவான காத்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தா தப்புன்னு போயிடலாம், பிரச்சனை இல்லை, அதனாலதான் நல்லா சாப்பிடுறேன், எக்ஸசைஸ் எல்லாம் விட்டாச்சு, எப்பனாலும் சாருக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்ட்டு. எங்க அப்பாவால டைஜஸ்ட் பண்ண முடியும், என்ன இந்த கொஞ்சம் வயசு போய் எந்த பேச்சு பேசுறாங்க. ஆனா அந்த ஆள் சொன்ன மாதிரி நடந்தது, ஒரு பசங்க எல்லாம் சின்ன பசங்க ஒரு அட்டாக் வந்து, ஒரே அட்டாக் ஆள் காலி. இதுக்காக சொல்றேன்னா, மனிதர்கள் மரணத்தை குறித்து என்ன பேசுறாங்களோ அந்த மாதிரி நடக்குது. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரணம் நம்மளை மீட்மான்களாக்கு. ஜெபிச்சு முடிப்போமா. மகா இரக்கம கருபேமல்ல பிதாவே, மச்சோதிக்கரம் ஐயா, உங்களுடைய இரக்கம் ஐயா எங்களை ரட்சித்தது, உங்களுடைய இரக்கம் எங்களை நீதிமான்களாக்கியது, நீர் எங்களை இழுத்தது ஐயா. பிதா, ஒரு நாள் எங்களை கடைசி நாளை இழுப்பா எழுப்புவாருங்கிற நிச்சயத்தோடு இந்த ஓட்டத்தை விடுகிறேன். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே, ஆமென்.